கோரக்கர் பொதுவாகவே எங்கும் பஞ்சம் ஏற்படலாம் ஆனால் அதிரிமலையில் மட்டும் ஏற்படாது என்று சொல்வார்கள் அதற்கு காரணம் இந்த இடம் ஒரு தபோவனமாக இருப்பதுதான் அதிரி மகர்ஷி தன் பிரதான சீடர்களோடு இங்கே யாகம் புரிய வந்தார் அந்த சீடர்களில் கோரக்கர் குறிப்பிடத்தக்கவர் தன் குரு அதிரி முனிவருக்கு அவர் வேண்டிய உதவிகளை செய்து வந்தார் அந்த சமயத்தில் தென்பாண்டி சீமையில் பல நல்ல நிகழ்வுகளும் கோரக்கரால் நிகழ்ந்தேறின ஒரு காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் பெரும் பஞ்சம் தலைவிரித்தாடியது இந்த பஞ்சம் தாமிரபரணி கரையில் உள்ள நெல்லையப்பர் ஆட்சி செய்யும் திருநெல்வேலி சீமை வரை நீடித்தது நெல்லுக்கு வேலியிட்டவர் நெல்லையப்பர் இவர் ஆட்சி புரியும் பகுதியிலே பஞ்சமா அனைவரும் அதிர்ந்தனர் இதன் காரணத்தினை தெரிந்து கொள்ள இப்பகுதி மக்கள் அதிரிமலையிலிருந்து கோரக்கரை நாடினார்கள் மக்களின் குறைகளை கோரக்க முனிவர் கேட்டார் பின்னர் தன்னுடைய ஞான திருஷ்டியின் மூலமாக அதற்கான காரணத்தையும் அறிந்து கொண்டார் தக்ஷனின் யாகத்தில் கலந்து கொண்ட அக்னி தேவனும் அவனது வாகனமாகிய ஆடும் சிவபெருமானின் சாபத்திற்குள்ளானார்கள் தன்னை மதிக்காமல் தக்ஷன் நடத்திய யாகத்தினை கண்டு வெகுண்டெழுந்தார் சிவபெருமான் அவர் தட்சனை அழித்து உக்கர வடிவில் காட்சி தந்தார் அக்னி ரூபத்தில் அவர் காட்சி தந்த காரணத்தால் இப்பகுதி பஞ்சத்தால் வாடத் தொடங்கியது நெற்பயர்களெல்லாம் கருகின ஆகவே இந்த இடம் கருங்காடு அதாவது தோப்பு என்று அழைக்கப்பட்டது இதை தெரிந்து கொண்ட கோரக்கர் ஒரு யோசனை கூறினார் தாமிரபரணி கரையில் கிழக்கு நோக்கி லிங்கம் அமைத்து யாகங்களும் பூஜைகளும் செய்தார் ஈசனின் கோபம் குறையும் அழிந்து இப்பகுதியும் மீண்டும் புத்துயிர் பெறும் நாட்டில் நிலவும் பஞ்சமும் நீங்கும் என்று கூறினார் உடனே அவரும் மக்களின் பிரச்சனையை தீர்க்க தாமிரபரணியின் மேற்கு கரைக்கு வந்தார் அங்கு ஒரு சிவலிங்கத்தினை பிரதிஷ்டை செய்தார் பௌர்ணமி தினத்தன்று யாகங்களை நடத்த துவங்கினார் இதனால் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் அக்னிஸ்வரூபத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார் தன் அருளை பொழிந்தார் இந்த இடத்தில் அழியாகீஸ்வரர் என்கிற திருப்பெயரில் காட்சி தருகிறார் அதன் பின்னர் நாடு முழுவதும் பஞ்சம் நீங்கியது தாமிரபரணி கரையின் கீழ்ப்பகுதியில் அக்னீஸ்வரரையும் பகுதியில் கோரக்கரமைத்த அழியாபதீஸ்வரரையும் தற்போதும் காணலாம் இத்தலமும் நெல்லை நகரத்தில் உள்ள குறுக்குத்துறைக்கு அருகில் உள்ளது சிவலிங்க வழிபாட்டின் பெருமையை அளவிட முடியாது வழிபாடு தோத்திரம் பாராயணம் தரிசனம் அபிஷேகம் இப்படி விதங்களிலும் மனதையும் உடலையும் சிவனுக்கு அர்ப்பணித்து பக்தியில் ஈடுபடுவதோடு மட்டுமல்லாமல் மற்றோரையும் அதில் மூழ்கு செய்பவர்களே சித்தர்கள் இவ்வாறு சித்தர்கள் அமைத்து வழிபட்ட லிங்கத்தை ஆர்ஷலிங்கம் என்பார்கள் அந்த வகையில் கோரக்க முனிவர் அமைத்து வழிபட்ட ஆர்ஷலிங்கம் இதுவே கோரக்கர் உருவாக்கிய இந்த லிங்கம் குறித்து தாமிரபரணி மகாத்மியம் பெருமைப்பட பேசுகிறது சப்தரிஷிகள் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் அண்டம் அகிலங்களையெல்லாம் தோற்றுவிக்கும் சக்தி படைத்தவர்கள் சப்தரிஷிகள் தான் நட்சத்திர மண்டலங்களாக வானில் ஜொலிப்பதாக வடமொழி வானசாஸ்திர நூல்கள் கூறுகின்றன சித்திரசிகண்டிகள் என்ற பெயர் பெற்ற ஏழு ரிஷிகளில் ஒருவராக திகழ்கிறார் அதிரி வேத மந்திரங்களை உலகுக்கு வழங்கிய ரிஷிகளில் இவருக்கு முக்கிய பங்கு உண்டு ரிக்வேதத்தின் பல காண்டங்களை அதிரி மகரிஷிதான் தம்முடைய தபோ வலிமையால் ஈர்த்து கொடுத்தார் அதிரி மகரிஷி ஆயுர்வேதம் ஜோதிடம் போன்றவற்றிலும் சிறந்த நூல்களை ஏற்றியுள்ளார் மானிட சாரீர ரகசியம் யோகம் போன்றவற்றை பதஞ்சலி ரிஷிக்கு குருவாக இருந்து கற்றுக் கொடுத்துள்ளார் பிரபஞ்ச படைப்பை விஸ்தரிப்பதற்காக ஆழ்ந்த பெருங்கடலின் அடியில் கடும் தவம் செய்து கொண்டிருந்தார் அதிரி மகரிஷி அதே அவருக்கு மனதில் வேறு ஒரு எண்ணம் தோன்றியது உலகிற்கு ஒரே ஒளியாக சூரியன் திகழ்கிறது இந்த சூரியன் பகலில் மட்டும் வெளிச்சம் தருகிறது ஆனால் இரவில் வெளிச்சமில்லாமல் ஜீவராசிகள் துன்பப்படுகின்றன எனவே இன்னொரு ஒளியும் உலகிற்க வேண்டும் என்று நினைத்தார் அதற்காக ஒரு அற்புதத்தை செய்தார் அன்னதானம் அதிரிமலை யாத்திரை சுமார் ஆறு கிலோமீட்டர் நடைப்பயணம்தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது விரதமிருந்து அதிரியை மனதில் நினைத்து நடைப்பயணத்திற்கு ஆயத்தமாக வேண்டும் நிச்சயம் தனியாகவே செல்லக்கூடாது நாலந்து பேர் சேர்ந்துத்தான் போக வேண்டும் போகும் வழியில் கூச்சல் போடாமல் செல்ல வேண்டும் கூச்சலை கேட்கும் மிருகங்கள் கீழே இறங்கி வந்துவிடக்கூடும் மேலும் அடர்ந்த காட்டுக்குள் செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டும் கவனம் தப்பினால் பாதை மாறிவிடும் காலை உணவை கையில் வைத்துக்கொண்டு காலை ஏழு மணிக்கு பயணம் துவங்கினால் ஆரை கடக்கும்போது உணவை உண்டுவிட்டு பின்னர் பயணத்தை தொடர்ந்தால் மதியத்துக்குள் அதிரிவனத்துக்குள் சென்று விடலாம் அங்கே மதிய சாப்பாட்டை சமைத்துக் கொள்ளலாம் பௌர்ணமி அமாவாசை கடைசி ஞாயிற்றுக்கிழமை போன்ற தினங்களில் மேலே அன்னதானம் நடைபெறும் முக்கியமாக பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்க்க பாருங்கள் ரொம்பவும் அவசியமென்றால் அந்த பிளாஸ்டிக் குப்பைகளை அதிரிமலையில் எங்கும் போட்டுவிடாமல் யாத்திரை முடிவில் கீழே இறங்கி பின் உரிய குப்பை போடும் பகுதியில் சேர்த்து விடுங்கள் மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி